हलो फ्रेंड्स वेलकम टू एसएस इनफिनिट इन्फो तमिल चैनल इनकी ना लेडीस और मुख्य टिप्स वीडियो चलें इत वो फालो पड़े वादी अब कंपा उंग उड़ नर प्रच्ने और मुख्य तीर्व कभी वीडियो स्किपन फा पातको फ्रेंड्स உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த வகையான ஈஸியான டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி தான் இது பெண்கள் தினமும் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரியா காலை ஒரு சர்க்கிள்ல ஒரு சப்போர்ட்டா நீங்க தூக்கி வச்சிருந்தீங்க அப்படினா அதனால நம்ம உடம்பல பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்மளுடைய உடலை பற்றி நமக்கே தெரியாம நிறைய நிறைய அதிசயங்கள் உடம்பல நடக்கிறது உங்களுக்கு தெரியும் உடற்பயிற்சி செய்யணுமா அப்படினு சொல்லி பயப்படாதீங்க இது சும்மா ஜாலியா படுத்துட்டே செஞ்சி நிறைய பலன்களை பெறக்கூடிய பயிற்சி தான் அதென்ன காலை தூக்கிட்டே வெச்சிட்டு உயரமா வெச்சு அப்படி என்ன உடம்பல பெருசா மாற்றம் நடக்க போகுது அப்படின தான யோசிக்கிறீங்க அது என்னன்னா அப்படினு இப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா உங்களோட இரத்த ஓட்டம் சீராகி உடல் நல்ல நீரோட்டத்துடன் காணப்படும் அதிகப்படியாக கிடைக்கும் ஈர்ப்பு சக்தியின் காரணமாக கால்களில் இருந்து இதயத்திற்கு செல்கிற இரத்த ஓட்டத்தின் வேகம் அதிகரிக்கும் ஒட்டுமொத்த உடலின் இரத்த ஓட்டமும் கூட அதிகரிக்கும் உடலில் எங்காவது கழிவுகள் தேங்கியிருந்தா கூட அதை எளிதாக வெளியேற்றும் நம்முடைய உடல்ல இரத்த ஓட்டம் சரியாக இல்லாதனால இருக்கிறதுனால தான் உட்கார்ந்தா எழுந்தா நரம்புகள் பிடிச்சுக்கொள்ளுது சதைப்பிடிப்பு ஆகிய பிரச்சனைகள்லாம் இருக்குது உள்ளுறுப்புகள் முறையாக இயங்கவும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பது ரொம்பவே அவசியமாகுது நெக்ஸ்ட் இது ஜீரண சக்தியை அதிகரிக்குது இந்த மாதிரியான பயிற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படினா அது ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும் நீங்க எப்போதெல்லாம் கால்களை உயரமாக தூக்குகிறீங்களோ அப்போதெல்லாம் ஜீரண மண்டலத்துக்கும் வயிற்று தசைகளுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கறீங்க அப்படின அர்த்தம் ஏன்னா மற்ற எல்லா நேரங்களிலும் நாம அவ இரண்டுக்கும் அதிகப்படியாக வேலையை மட்டுமே கொடுக்கிறோம் இப்படி செய்யும்போது அது சிறந்த பயிற்சியாக அமையுது இந்த பயிற்சியினால் உங்கள் தொப்பை குறைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜீரண மண்டலமும் வலுவடையும் நரம்பு மண்டலத்திற்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் கால்களை மேலே தூக்கி வச்சிருப்பது உங்களுக்கு ஓய்வையும் உடலுக்கு தேவையான நிறைவான ஆக்சிஜனையும் கொடுக்கும் இப்படி படுத்திருக்கும் போது உடல் முழுவதும் தசைகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் அதிக ஆக்சிஜனை எடுத்து செல்வதனால உங்களுடைய தசைகளுக்கு ஏற்படும் தேவையில்லாத அழுத்தங்களும் குறையும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா நல்ல தூக்கம் இல்லாததுதான் இது ஒரு உடல் சோர்வை உருவாக்கும் அதனால படுத்தா கூட தூக்கம் வராது ராத்திரி ஒரு 2 மணி வரைக்கும் கூட விழிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படியே தூங்கினாலும் ஏதாவது ஒரு பதட்டம் உடம்புல தொட்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான உடற்பயிற்சி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களை உடம்ப ரொம்பவே ரிலாக்ஸா வச்சிருக்கும் ஸோ நீங்கள் தூக்க மாத்திரை போடுவது இந்த மாதிரியான எந்த வகையான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது எப்பயுமே நம்மளோட உடம்பை இயற்கையாகவே உடலை சரி செய்வது தான் ரொம்பவே முக்கியம் அதனால இந்த மாதிரியான கால்களை நீங்கள் தூக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருந்தா கூட போதும் உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும் கால் வலி குணமாகும் சீக்கிரமாவே உங்களுக்கு கால் மற்றும் பாதம் வலிகளில் பாதங்களில் இருக்கக்கூடிய வலிகளையும் இது விரைவில் போக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ல நீங்க ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு வெளியே போனா கூட வர கண்டிப்பா குதிகால் வலியோட தான் வருவீங்க ஸோ உங்களோட ஒட்டுமொத்த உடல் எடையும் உங்க கால்கள் தாங்கி பிடிப்பதனால தான் இந்த மாதிரியான வலிகள் வருது ஸோ அதுல இருந்து விடுபட தான் இந்த பயிற்சி ஸோ வெளியில இருந்து நீங்க வந்த உடனே உங்கள் செருப்புகளை கலட்டிட்டு ஒரு 20 நிமிடம் கால்களை உயர தூக்கி வச்சுக்கோங்க பிறகு நீங்களே புதிய நபராக ஃப்ரெஷ்ஷாக உணவீர்கள் ஸோ அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா உங்களோட உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ஆரம்பத்துல இதை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க இதை செஞ்சு முடிச்ச பிறகு அதனோட பலன்களை முழுமையா உணவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்டை இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்